ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் அனிதா விஜய். இன்னைக்கு நம்மளோட சேனலில் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் திங்ஸ் பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க நான் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். வீட்டில் இருக்கிறது போக எதெல்லாம் வந்து கம்மி ஆயிடுச்சோ, இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு தான் வரும் அப்படின்னும் போது நாங்கள் வந்து முன்கூட்டியே வந்து முன்னாடியே வாங்கி ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி தீந்து போனதெல்லாம் வந்து எது எது தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ எப்படி வந்து நாம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஸோ அவங்களோட சுச்சுவேஷன் காரணமாகவும் அவங்களுக்கு டைம் இல்லாதனாலையும் வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்டுட்டு அவங்க பாட்டு கிளம்பி வேலையை அவங்களோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்புறம் அவங்க வந்து சமைக்கும்போது தான் அதை வந்து திரும்பி பார்ப்பாங்க, அப்படியே கிடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து வைக்கவே கூடாது. டைம் இல்லைனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு வேறு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸை வந்து சுத்தப்படுத்தி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயாக இருக்கட்டும், இல்லை வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் எங்கே வந்து வச்சாலும் சரிங்க, அந்த காய்கறியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வந்து இருக்கவே கூடாது. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் வச்சு அப்படி நிறச்சி வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில். இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன், அதனால் வந்து பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி அந்த வேர் கூட கொஞ்சம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், க்ளீனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. முட்டை பார்த்திங்கன்னா இப்போ அந்த முட்டையை கவர் பண்ணி வச்சுருக்கேன், அந்த கவரெல்லாம் தூக்கிடுவேன். ஸோ அதுக்குன்னு ரேக் இருக்குது இல்லைங்களா ஃப்ரிட்ஜில், அதில் வந்து எடுத்து வச்சுருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் வந்து நான் சுத்தமாக தட்டி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், இதை அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிக்குவேன். அப்புறம் நாம் எப்போ தேவையோ அப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா காய்கறிகளையும் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிட்ஜ்லேயோ வீட்லேயோ வெளியிலேயோ வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து கண்டிப்பாக வந்து சரி வராதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து அதை ஈரத்தன்மையை வந்து ஏற்றுக்கும்னு சொல்ல முடியாது. சிலது வந்து தண்ணி பட்டாலே கெட்டு போயிடும், சில காய்கறிகள் இருந்தாலுமே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து சூட்டபுளாக இருக்காது. அதனால் அப்படியே நம்ம வாஷ் பண்ணாலுமே கூட நம்ம ஒரு ட்ரையான கிளாத் வச்சு தொடச்சிட்டு வைக்கணும். ஸோ அது வந்து நிறைய டைம் எடுத்துக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து யாருமே அதெல்லாம் உட்காந்துட்டு செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்கும். நாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத எதெல்லாம் வந்து எக்ஸஸாக இருக்கோ, இப்போ இந்த வெங்காயம் இருக்குன்னா அதுக்கு மேலே நிறைய தோல்லாம் வந்து பார்க்கவே நல்லா இருக்காது இல்லைங்களா, அந்த மாதிரி தோல்லாம் இருக்கா, அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு சமைக்கும்போது நல்லா வாஷ் பண்ண போகிறோம், இப்போ வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க காய்கறியை. ஸோ ஆல்ரெடி வந்து வீட்டில் காய்கறிகள்லாம் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இது மட்டும்தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், இதெல்லாம் வந்து தீந்து போயிடுச்சு அதனால் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் கொத்தமல்லிலாம் பார்த்தீங்கன்னா சும்மா அதில் ஏதாவது ஒரு கொஞ்சம் கெட்டுப்போய் இருந்தாலே அது நல்ல இருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்து கெடுத்துடும். அதனால் வந்து சுத்தமாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. கருவேப்பிலையும் அப்படி தான், நம்ம அந்த நேரத்தில் வந்து உட்காந்துட்டு எந்த இலை நல்லா இருக்குது என்னென்னு சமைக்கிற வேகத்தில் வந்து பார்த்து எடுக்க முடியாது. ஸோ நாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத நல்லா இல்லாத கருவேப்பிலையை அதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிற இந்த கருவேப்பிலை இலைகளை மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அர்ஜெண்ட்டாக சமைக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கூட எந்த ஒரு பேட்ஸ் மல்லும் வராது. ஏன்னா நம்ம அப்படியே வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அது எங்கெங்கெல்லாம் அந்த காய்கறியை கொட்டி இறக்கி என்னென்ன பண்ணுறாங்களோ அவங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்க மாட்டோம். ஸோ அதில் கண்டிப்பாக வந்து கொரோனா வைரஸ் மட்டும் இல்லைங்க, கொரோனா மாதிரி இன்னும் நிறைய பெரிய பாதிப்பை தரக்கூடிய HIV போன்ற பெரிய பெரிய வைரஸ்கள் வைரஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வைரஸும் ஒரு ஒரு விதமான பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருந்து நம்ம வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் திங்ஸுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கும் நல்லது, உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லது. ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் ஹைஜெனிக் பர்பஸ்க்காக தான் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் வந்து அடங்கி இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் இது இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கருத்துக்களை சொல்கிற மாதிரி தான் இருக்கும் என்னோடய வீடியோஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அண்டு இது வரைக்கும் வந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ குப்பை வந்து நான் அந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து நான் வந்து நீக்கியிருக்கேன். ஸோ இவ்வளோத்தையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேயோ இல்லை வெளியிலேயோ நம்ம வீட்டுக்குள்ளே தான் வச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவையில்லாது தானே, அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து கேர் எடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.